அவர்களின் இறுதி அத்தியாயம் எழுபத்தி ஏழு பகுதி ஒன்று இம்சையின் ஆனந்தம் சந்தனதாசனை கழுவேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கொலைக்களம் அன்று ஆயுதம் தாங்கிய பல புரவி வீரர்களாலும் காலாட்களாலும் காவல் செய்யப்பட்டிருந்ததால் நகர மக்கள் யாரும் அந்த களத்துக்குள் நுழைய முடியவில்லை கழுவை சுற்றிலும் கழுவேற்றும் வீரர்களைத் தவிர அதன் வெகு அருகில் சாணக்கியர் சந்திரகுப்தனுடனும் வீரகுப்தனுடனும் நின்று கொண்டிருந்தார் கடைசி வரையில் தனது நண்பனை காட்டிக் கொடுக்க மறுத்த சந்தனதாசனை மதிப்பு நிரம்பிய கண்களால் நோக்கிய ஆச்சாரியர் சரி இவனை சூலத்தில் ஏற்றுங்கள் என உத்தரவிட இரு வீரர்கள் சந்தனதாசனை தூக்கி சூலத்தின் உச்சிக்கு உயர்த்தினார்கள் அந்த சமயத்திலும் சந்தனதாசன் வாயை திறக்கவில்லை மிகுந்த முகமலர்ச்சியுடன் இருந்தான் தனது அடிப்பகுதியை சூலத்தின் முனை லேசாக தடவியதை கூட அவன் லட்சியம் செய்யவில்லை கண்களை ஆகாயத்துக்காக உயர்த்தி பகவான் எப்படியாவது ஆச்சாரியரிடமிருந்து எனது நண்பன் ராட்சசனை காப்பாற்றிவிடு என்று வேண்டிக்கொண்டான் பிறகு தன்னை தூக்கி நின்ற தூதுவரை நோக்கி நடக்கட்டும் உங்கள் பணி என்றான் காவலர் அவனை சூலத்தில் இறக்க முயன்ற சமயத்தில் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்ற அதிகார ஒலி கேட்கவே அந்த திசையை சந்திரகுப்தனும் சாணக்கியரும் நோக்கினார்கள் வழியில் இருந்த காவலாளிகளை தனது கைகளால் ஒதுக்கி தள்ளிவிட்டு ராட்சசன் ஓடி வந்தான் வந்தவன் கழுமரத்திடம் சென்று சந்தனதாசனை வீரர்கள் கைகளிலிருந்து தான் தூக்கிக்கொண்டு கொண்டு ஆச்சாரியரை நோக்கி நடந்து வந்து அவர் எதிரில் சந்தனதாசனை நிறுத்திவிட்டு ஒருமுறை ஆச்சாரியர் சந்திரகுப்தன் வீரகுப்தன் மூவரையும் தனது கண்களால் அளவெடுத்தான் பிறகு சொன்னான் ஆச்சாரியரே உமது சபதம் பழித்துவிட்டது நந்த வம்சமும் அழிந்து விட்டது தனநந்தன் இருந்ததும் பிணம் போலத்தான் இனியும் எதற்காக எனது நண்பனை கொல்ல வேண்டும் என்று அதிகார தோரணையில் கேட்டான் ஆச்சாரியர் கண்கள் ராட்சசனை அன்புடன் நோக்கின ராட்சசா மகதம் சந்திரகுப்தன் வசமாகிவிட்டது இத்துடன் பெரிய பௌரவன் நாட்டைத் தவிர வடபாரதம் முழுவதுக்கும் சந்திரகுப்தன் சக்கரவர்த்தியாகிவிட்டான் இந்நாட்டை அடிமைப்படுத்த வந்த கிரேக்கர்கள் முறியடிக்கப்பட்டார்கள் சந்திரகுப்தன் வீரகுப்தன் இவர்களின் வாட்களின் பலத்தால் பௌரவனை வெற்றி கொள்வது இனி ஒரு பிரமாதம் அல்ல அதுவும் சேரும்போது விந்தியத்துக்கு இப்புறம் உள்ள அகண்டமான சாம்ராஜ்யத்துக்கு ஒரு மகா மந்திரி தேவை நீ அந்த பதவியை ஏற்க வேண்டும் நீ வாக்கு கொடுத்த அடுத்த வினாடி சந்தனதாசன் விடுதலை பெறுகிறான் என்று நிதானமும் உறுதியும் கலந்த குரலில் கூறினார் சாணக்கியர் ராட்சசனின் விழிகள் ஒரு வினாடி வியப்பால் மலர்ந்தன ஆச்சாரியரே தங்களை விட சிறந்த மந்திரியும் மதி மகதத்தில் யார் இருக்கிறார்கள் கல்லர்களையும் காட்டு மிராண்டிகளையும் வனத்தில் வேட்டையாடும் நாகரீகமற்ற குடிகளையும் கொண்டு நிகரற்ற படையை நிறுவி பாரதத்தை வெற்றி கொள்ள மௌரியருக்கு உதவிய ஆச்சாரியரை விட அமைச்சர் பதவிக்கு தகுதியுள்ளவர் யார் என்று வினவினால் ராட்சசன் வியப்பு குரலிலும் துளங்க சாணக்கியர் ராட்சசனை அருகில் வரும்படி கையால் சைகை செய்தார் அவன் வந்ததும் அவனது தலையில் தனது கையை வைத்து ஆசிர்வாதம் செய்தார் ராட்சசா நீ நீடூழி வாழ வேண்டும் என்று நீடூழி வாழ்வது மட்டுமல்ல ராட்சசா தனநந்தர்கள் ஆட்சியில் நடந்த பாவங்களுக்கு பிராயசித்தமாக சந்திரகுப்தன் சாம்ராஜ்யத்துக்கு உனது வாழ் துணையாக நிற்கட்டும் என்றார் தனநந்தர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் அவர் இருக்கும் வரையில் நான் அவரது மந்திரி என்றான் ராட்சசன் தனநந்தன் அரசன் அல்ல அரசை இழந்தவனுக்கு மந்திரி ஏது ஆகையால் அந்த தர்மம் கிடையாது நீ சந்திரகுப்தனின் மகா மந்திரியாயிருக்க உனக்கு வேண்டியது எதுவாயினாலும் கேள் என்றார் ஆச்சாரியர் ராட்சசன் சிந்தித்தான் பிறகு சொன்னான் முதலில் என் நண்பனுக்கு விடுதலை இரண்டாவது தனநந்தனின் உயிர் என்று சாணக்கியர் சந்திரகுப்தனை நோக்கி சந்திரகுப்தா நீ சக்கரவர்த்தி என்ற முறையில் தர்ம காரியங்களுடன் உனது ஆட்சியை துவங்கு என்று கூறினார் சந்திரகுப்தன் ராட்சசனை நோக்கி மகாமந்திரி சந்தனதாசன் விடுதலை செய்யப்பட்டான் அது மட்டுமல்ல அவன் பெரு வணிகன் ரத்தின வியாபாரி அவனை மகத சாம்ராஜ்யத்தின் வணிக மந்திரியாக நியமிக்கிறேன் தனநந்தனை கொல்லும் நோக்கமும் எனக்கு இல்லை வீரமற்றவன் வெறும் அவன் அரசை இழந்த போதே மாண்ட மாதிரிதான் செத்த பாம்பை சந்திரகுப்தன் அடித்தான் என்ற அபகீர்த்தி சந்திரகுப்தனுக்கு வேண்டாம் தனநந்தன் நாடுகடத்தப்படுவான் என்று கூறினான் ராட்சசன் பிரமித்து நின்றான் சந்திரகுப்தன் முன்பு வந்து மண்டியிட முயன்றான் சந்திரகுப்தன் அவனை கையை பிடித்து அப்படியே நிறுத்தினான் ராட்சசா நீயும் பிராமணன் என் முன்பு மண்டியிட சாஸ்திர அனுமதி இல்லை என்று கூறிவிட்டு தனது பக்கத்தில் இருந்த வீரகுப்தனிடம் கையை நீட்டினான் அவன் கையில் வீரகுப்தன் ஒரு பெரிய வாளை திணித்தான் அந்த வாளை ராட்சசன் இடையில் அணிவித்த சந்திரகுப்தன் இந்த வாழ் மன்னனுக்கும் ஆச்சாரியருக்கும் அடுத்தபடி உனக்கு சகல அதிகாரத்தையும் அளிக்கிறது என்று கூறினான் அந்த சமயத்தில் ஆச்சாரியர் தமது மடியிலிருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து ராட்சசா இந்தா உன் முத்திரை மோதிரம் இது இனி சந்திரகுப்தன் அதிகாரங்களை நிறைவேற்ற பயன்படட்டும் என்றார் ராட்சசன் மோதிரத்தை வாங்கி கையில் அணிந்து கொண்டான் நின்றபடியே ஆச்சாரியருக்கும் சக்கரவர்த்திக்கும் தலைவணங்கினான் இனி சந்தனதாசனுக்கு நீயே மந்திரி பதவி உத்தரவை அளிக்கலாம் நாளை காலையில் அரண்மனை வந்து உன் அதிகாரத்தை ஏற்றுக்கொள் என்றார் ஆச்சாரியர் ராட்சசன் சந்தனதாசன் கையை பிடித்து அழைத்து கொண்டு கொலைக்களத்திலிருந்து நிதானமாக வெளியேறினான் அன்று நடந்த ராட்சசன் கால்களில் பழைய உறுதி இல்லை லேசாக பலவீனமும் தெரிந்தது பழைய ராஜ்ய சேவையை துறந்ததிலான துன்பமும் அதில் தெரிந்தது சாணக்கியர் அவன் நடையை கவனிக்கவே செய்தார் அவன் ராஜபக்தியின் உரத்தையும் கண்டார் அந்த உரம் சந்திரகுப்தனிடம் திரும்பும் என்பதில் அவருக்கு சந்தேகமே இல்லை மறுநாள் காலை ராட்சசன் அரச அரண்மனையை அடைந்தபோது போது மகாமந்திரியின் தோரணையிலேயே வந்தான் முதல் நாள் இருந்த தளர்நடை நடை அன்று இல்லை வந்ததும் சாணக்கேரியும் சந்திரகுப்தனையும் வணங்கினான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் யாரையும் கேட்கவில்லை தனநந்தனின் பெரிய ரதத்தை அரண்மனை வாசலில் கொண்டு வந்து நிறுத்த ரதசாரதிக்கு உத்தரவிட்டான் பிறகு மன்னனை சந்தித்து தனநந்தரே பாட்டலி புத்திரத்துக்கும் உமக்கும் இருந்த பந்தம் தீர்ந்து விட்டது உங்களுக்கு எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு கிளம்புங்கள் என்று உத்தரவிட்டான் தனநந்தன் ராட்சசனின் தோரணையைக் கண்டு பிரமித்தான் ராட்சசா என்று அழைத்தான் பிரமையின் ஊடே தனநந்தா உனக்கு இனிமேல் நான் ராட்சசன் அல்ல மகாமந்திரி என்று அழையுங்கள் என்று கடுமையான குரலில் சொன்னான் மேலும் தனநந்தா உன் கருமித்தனம் உன்னை அழித்து விட்டது உன் பொக்கிஷம் இருக்கும் நிலவரை கங்கை பிரவாகத்தில் மூழ்கிவிட்டது உன் உயிரை நான் யாசித்தேன் பழைய பாசத்துக்காக சாணக்கியர் மனம் மாறும் முன்பு கிளம்பிவிடு என்றும் சொன்னான் தனநந்தன் திகைத்து நின்றான் மகாமந்திரி மகாமந்திரி என்று குளறினான் கடமையை செய்கிறேன் தனநந்தா நீ அரசனாக இருக்கும்போது உனது நலனுக்கு உழைத்தேன் இப்பொழுது சந்திரகுப்த மௌரியர் ஆணையை நிறைவேற்றுகிறேன் கர்ம வீரர்கள் கடமையை மீற முடியாது என்று கூறிவிட்டு தனநந்தனின் அறையை விட்டு அகன்றான் அடுத்த ஒரு ஜாமத்தில் அரண்மனை வாசலில் நின்ற பெரிய ரதத்தில் தனநந்தனுக்கு தேவைப்பட்ட பொருட்கள் ஏற்றப்பட்டன கடைசியில் தனநந்தன் தனது மகளுடன் வாயிலுக்கு வந்து ரதத்தில் ஏறினான் அவன் மகள் சந்திரமுகி ரதத்தில் ஏறவில்லை மயங்கி நின்றாள் அப்பொழுது ஒலித்தது வீரகுப்தனின் குரல் அரசகுமாரி போக வேண்டாம் என்று ஏன் தனநந்தன் ஏதும் புரியாமல் கேட்டான் அவள் சந்திரகுப்தனிடம் மயில் கொண்டவள் என்னிடமே கடிதம் கொடுத்து சந்திரகுப்தனுக்கு அனுப்பியிருக்கிறாள் என்று பழைய சம்பவத்தை எடுத்துரைத்தான் பக்கத்தில் நின்ற சந்திரகுப்தனை நோக்கி தம்பி அந்த மாணிக்கத்தை ஏற்றுக்கொள் விரோதி மகள் என்று பார்க்காதே இதனால் நந்தர்களுக்கும் மௌரியர்களுக்கும் உள்ள பிளவு அடைபடுகிறது என்றும் கூறினான் ஆச்சாரியரும் அதை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார் சந்திரகுப்தன் தனநந்தன் ரதத்தை நோக்கி நடந்தான் தனநந்தா இது உனக்கு சம்மதமா என்றும் கேட்டான் தனநந்தன் பதில் சொல்லவில்லை பக்கத்தில் அமர்ந்திருந்த தனது இரு மனைவியரை கூட கவனிக்கவில்லை சந்திரமுகியின் கையை எடுத்து சந்திரகுப்தன் கையில் திணித்து இந்த மலரின் கண் மலர்களில் கண்ணீர் வராதபடி பார்த்துக்கொள் என்றான் சந்திரகுப்தன் சந்திரமுகியின் கையை பற்றினான் ராட்சசன் சைகை செய்ய தனநந்தனின் ரதம் பாட்டிலிபுத்திரத்தின் பிரதான வாசலை நோக்கி பறந்தது வெளிராணியின் கடைசி அத்தியாயத்தின் இறுதி பகுதியை அடுத்த பதிவில் காணலாம்